ஃபஸ்ட்டு இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரத்துக்கு 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதாங்க. இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். புடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம். பாருங்கள், அந்த மசாலாத்தூளோட ஸ்மெல்லாம் போய் நல்லா இஞ்சி பூண்டு வாசனையோட சூப்பராக இருக்குது. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்குங்க கூட்டு. இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக ரெடி ஆகணும். காயும் நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. பாருங்கள், காயெல்லாம் வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த காயை நல்லா வேக விட்டால் போதும். பாருங்கள், தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. பாருங்கள், நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா காயெல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.